வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் குறித்து வெளியான மிக முக்கியமான தகவல். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மே மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ₹1000 நிதி உதவி வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு கொடுக்கப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டு 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இவை எப்போது செயல்படுத்தப்படும் என்று மக்களிடையே எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. இதற்கிடையில் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அறிக்கையை தயார் செய்யும்படி முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் மொத்தம் 2,15,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு 25,800 கோடி ரூபாய் செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரும் நிதி பற்றாக்குறை காரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ₹1000 நிதி வழங்க இயலாது என சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் PHH மற்றும் PHHAAY மற்றும் NPHH ஆகிய 3 குறியீடுகளை பெற்றிருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் 1000 வழங்கப்படும் என்றும், NPHHS மற்றும் NPHHNC குறியீடு இருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படாது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல அரசு ஊழியர்கள், சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் இத்தொகை கிடைக்காது. மேலும் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு ₹1000 நிதி உதவி கிடைக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிதியுதவி வழங்கும் திட்டமானது முதல் கட்டமாக வரும் 2022 பொங்கல் பண்டிகையை ஒட்டி துவங்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டி இருப்பதால் அதில் சில நிதி பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் குடும்பத் தலைவிகளுக்கான மாதம் ₹1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் வரும் மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று துவங்கப்படலாம் என்று தகவல்கள் பெறப்பட்டுள்ளது. இத்திட்டமானது தகுதியுள்ள பயனாளர்களை கண்டறிந்து படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.